தீபாவளிக்கு பிரியாணி செய்ய போறீங்க அப்படின்னா எப்பயும் ஒரே மாதிரி பிரியாணி செய்யாமல் புதுசாக கீமா பிரியாணி ட்ரை பண்ணி பாருங்க சுவையாக இந்த பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற வியூவர்ஸாக இருந்தீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் கீமா பிரியாணி செய்யறதுக்கு நான் இன்னைக்கு பாஸ்மதி அரிசி தான் எடுத்திருக்கேன் நல்லா பழைய அரிசியாக எடுத்திருக்கேன் இந்த ஆலாக்கில் ரெண்டு ஆளாக்கு அரிசி எடுத்துருக்கேன் வெயிட்டில் பார்த்தீங்கன்னா அரை கிலோவுக்கு இருக்கும் இந்த அரிசி இதில் தண்ணி சேர்த்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த கீமா பிரியாணியை சீரக சம்பா அரிசி எல் அப்படி இல்லைன்னா வீட்டில் நம்ம நார்மலாக செய்கிற சாப்பாட்டு அரிசியில் கூட செய்யலாம் பச்சை அரிசிலையும் செய்யலாம் இப்போ இந்த தண்ணியை ஊற்றிட்டு திரும்பவும் நல்ல தண்ணி ஊற்றி இதை ஒரு இருபது நிமிஷம் ஊறட்டும் அடுத்து ஆஃப் கிலோ அளவுக்கு சிக்கன் கொஞ்சமாக மஞ்சள் சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா உள்ள கறியாக எடுத்துக்கோங்க குட்டி குட்டியாக நறுக்கிக்கோங்க அரை கிலோ அரிசிக்கு அரை கிலோ சிக்கன் சேர்த்துக்கணும் இப்போ இது இருக்கட்டும் நெக்ஸ்ட்டு குக்கர் ஒன்று சூடு பண்ணியிருக்கேன் நல்லா ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க இந்த எண்ணெய் கூடவே ஒரு ரெண்டு ஸ்பூனுக்கு நெய் ஆட் பண்ணிக்கலாம் இது ரெண்டு காஞ்சதும் நட்சத்திர சோம்பு நாலு லவங்கம் ரெண்டு தொட்டு பட்டை இதை எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் அடுத்து காரத்துக்கு பச்சை மிளகாய் பொடியெண்ணெய் இருக்கிறது ஒன்று இதையும் எண்ணெயில் லேசாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நூற்றி ஐம்பது கிராம் வெங்காயம் மீடியமான சைஸுக்கு வெட்டி எடுத்திருக்கேன் அரை கிலோ சிக்கன் அரை கிலோ கறிக்கு நூற்றி ஐம்பது கிராம் வெங்காயம் நூற்றி ஐம்பது கிராம் தக்காளி சேர்த்துக்கணும் இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கிடணும் நல்லா முழுமையாக இந்த மாதிரி வதக்கி விட்டு எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் இது கூட ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது இதை சேர்த்து பச்சை வாசனை இல்லாமல் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து கொடுங்க ரா ஸ்மெல் இல்லாமல் நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இது கூடவே நூற்றி ஐம்பது கிராம் தக்காளி பேஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க இது கீமா பிரியாணிங்கிறதுனால அங்கங்கே தக்காளி தெரியவே கூடாது நல்ல சாதத்தோடு மிக்ஸ் ஆகிடணும் அதனால் இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ தக்காளியை நல்லா வதக்கி எடுக்கணும் இதை மூடி வச்சு நல்லா பச்சை ஸ்மெல் இல்லாமல் வதக்கி விட்டு எடுத்துக்கலாம் ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் இப்போ ரெண்டு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணியிருக்கேன் தக்காளி நல்லா வதங்கி வந்திருக்கு இந்த அளவுக்கு வந்ததும் ஒரு கைப்பிடி அளவுக்கு பொடி என்ன புதினா அரை கைப்பிடி அளவுக்கு பொடி என்ன கொத்தமல்லி போட்டுக்கோங்க இது கீமா பிரியாணிங்கிறதுனால எந்த ஒரு இன்கிரீடியன்ஸுமே முழுசு முழுசாக தெரியக்கூடாது நல்லா வதக்கி எடுத்துடணும் அதனால் தான் பொடியை நறுக்கி சேர்த்துக்கிறோம் புதினாவும் கொத்தமல்லியும் இப்போ இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பொடியை நறுக்கி வச்சுருக்கிற இந்த சிக்கனை இதில் சேர்த்துக்கலாம் இந்த பிரியாணியை கீமா பிரியாணின்னு சொல்லுவாங்க இல்லை கைமா பிரியாணின்னு சொல்லுவாங்க இப்போ இந்த சிக்கனை சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க இந்த தக்காளி வெங்காயம் மசாலாவோட இந்த சிக்கன் நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா தண்ணி கசிஞ்சு திரும்பவும் அந்த தண்ணியை நல்லா வத்த விட்டு இதை வதக்கி விட்டு எடுத்திங்க அப்படின்னா சிக்கன் பாதி அளவுக்கு நல்லா வெந்து வந்துடும் அதுக்கு முன்னாடி இந்த சிக்கனுக்கும் தக்காளி வெங்காயம் வதக்கலுக்கு மட்டும் உப்பு ஆட் பண்ணிக்கிறோம் கொஞ்சமாக உ மஞ்சத்தூளும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டு இதை மூடி வச்சுருங்க ஒரு மூணு நிமிஷத்துலேருந்து நாலு நிமிஷம் வரைக்கும் இதை மூடி வச்சு எடுத்தீங்க அப்படின்னா அந்த தண்ணி கசிஞ்சு நல்லா வத்தி வந்துடும் இப்போ மூடி வச்சுட்டு ஒரு மூணு நிமிஷம் கழித்து பார்க்கலாம் மூணு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணியிருக்கேன் நல்லா கச்சிக்கனில் இருக்கிற தண்ணி நல்லா கசிஞ்சு வற்றி வந்திருக்கு இப்போ சிக்கனும் பார்த்தீங்கன்னா பாதி அளவுக்கு வெந்து வந்துருச்சு இது குட்டி குட்டியாக நான் அறுக்கி சேர்த்துருக்கறதுனால மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம் இந்த ஸ்பூனில் தான் நான் ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் நெக்ஸ்ட்டு அதே ஸ்பூனில் முக்கால் ஸ்பூன் கரம் மசாலா ரெண்டு ஸ்பூன் தயிர் இப்போ இதை சேர்த்து நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க நிறைய பேர் கேட்கறது பார்த்திங்க அப்படின்னா பிரியாணி அப்படின்னாலே பிரியாணி மசாலா சேர்க்கலையே அப்படின்னு கேட்குறீங்க பிரியாணி மசாலா சேர்க்க தேவையே இல்லை நம்ம இதில் கரம் மசாலா இஞ்சி பூண்டு விழுது புதினா இது மூணு சேர்த்துருக்கோம் அதனால் பிரியாணி மசாலா சேர்க்க தேவையே இல்லை இப்போ மசாலா சேர்த்து நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு மூடி வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து பார்க்கலாம் பச்சை வாசனை இல்லாமல் ரெடியாகிருக்கு இப்போ நல்லா ஒரு முறை கலந்து கொடுத்துட்டு இதில் அரிசியை சேர்த்துக்கலாம் பாஸ்மதி அரிசியில் இருக்கிற தண்ணியை சுத்தமாக வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க அப்போ தான் நம்ம தண்ணி சேர்க்கறது அளவாக கரெக்டாக இருக்கும் தண்ணியை சுத்தமாக வடிச்சிட்டு அரிசியை ஆட் பண்ணிவிட்டேன் அரிசி எடுத்த ஆளாக்கிலேயே ஒன்றுக்கு ஒன்றரை கணக்குக்கு சேர்த்துக்கிறேன் ஏன்னா நான் எடுத்திருக்கிற அரிசி ரொம்ப பழைய அரிசி இதே புது அரிசியா இருந்தால் ஒன்றுக்கு ஒன்றே கால் சேர்த்துக்கோங்க நீ எந்த டம்ளர்ல அரிசி அளக்குறீங்களோ அதே டம்ளர்ல தான் தண்ணி அளந்து எடுக்கணும் ஒன்றுக்கு ஒன்றை சேர்த்து இதை நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு இந்த அரிசிக்கு தகுந்த உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் கறிக்கும் மசாலாவுக்கும் நம்ம தனியாக ஆட் பண்ணிட்டோம் அதே மாதிரி இப்போ அரிசிக்கு மட்டும் ஆட் பண்ணுறேன் உப்பு நல்லா கரையை விட்டு இதை மூடி போட்டுக்கோங்க மூடி போட்டு சரியாக ஒரே ஒரு விசில் தான் வைக்கணும் அதுக்கு மேலே வைக்கக்கூடாது ஒரு விசில் விட்டு இதை பார்க்கலாம் ஒரு விசில் வந்ததும் ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆகிருக்கு இப்போ ஓப்பன் பண்ணலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக வந்திருக்கு லாஸ்ட்டாக அதில் கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கலாம் குக்கருக்கும் பிரியாணிக்கும் கரெக்டாக இருக்குது மிக்ஸ் பண்ண முடியாதனால நான் இதை இன்னொரு பிளேட்டுக்கு மாற்றி இதை நான் உங்களுக்கு காட்டுறேன் சாதம் ஒன்று ஒன்று ஒட்டாமல் சூப்பராக வந்திருக்கு பிரியாணி வாய்க்கு வாய்க்கு நமக்கு சிக்கன் பீஸாக கிடைக்கும் இந்த மாதிரி கீமா பிரியாணியாக செஞ்சால் சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க வாய்க்கு வாய்க்கு சிக்கன் வருது எலும்பு இல்லாமல் சாப்பிட்றோம் அப்படிங்கிற ஃபீலோட இந்த பிரியாணியை சாப்பிடுவாங்க கண்டிப்பாக நீங்கள் இந்த தீபாவளிக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா தான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தால் லெக்ஷர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்